ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் ஹேண்ட் அகாடமி. உங்களுக்கு வந்து டைம் டேபிள், டென்டேட்டிவ் டைம் டேபிள் வந்து வந்துருச்சு, ஆனால் வந்து இன்னும் பேப்பர் காப்பி வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. பேப்பர் காப்பி வந்து மேக்ஸிமம் இன்னும் ஒரு 5 to 10 days வந்து வந்துடுங்க. சரியா, இதெல்லாம் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் டைம் டேபிளும் வந்து வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற டேட்லாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க இன்னும் இப்போ தான் பேப்பர் காப்பி விடுறாங்க, இதுக்கப்புறமா வந்து ரீவேலுவேஷனுக்கு நம்ம தனியாக அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறமா ரீவேலுவேஷன் ரிசல்ட்ஸ் வரும். இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிருமா, டேட் முடிஞ்சிடாதா அப்ளை பண்ணுற டேட் அப்படின்னா? அப்படிலாம் கிடையாது, எல்லாமே அவங்க கரெக்டாக பிளான் படி தான் வந்து பண்ணுவாங்க. சரியா, இதில் வந்து எந்த ஒரு கிளாஷுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஒரு 1 week முன்னாடி வந்து உங்களுக்கு ரீவேலுவேஷன் ரிசல்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து வந்துடும். சரியா, 1 week தாராளமாக போதும் இல்லையா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, எல்லாம் பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்துட்டு பண்ணுறதுக்கு. அதனால் பதட்டப்பட வேண்டாம். பேப்பர் காப்பி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி லாஸ்ட் டைம் வந்து நம்ம எதிர்பார்த்தது போஸ்டலில் வரும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து அவங்க ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து விட்டுருந்தாங்க. அது சேம் தான். சரியா, அதனால் ஹால் டிக்கெட்டு அதெல்லாம் வந்து பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின்லேயே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் தான் இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இன்ஸ்டியூட் மூலமாக வந்து பண்ணணும். சரியா, ரீவேலுவேஷன் திரும்ப இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணணும். அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக விட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக விட்டுருவாங்க, ஏன்னா கேண்டிடேட் வந்து கம்மி. சரியா, இதே சினாரியோ தான் லாஸ்ட் எக்ஸாமுக்குமே வந்து இருந்துச்சு. அப்ளை பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 week முன்னாடியே வந்து வந்துருச்சு. ஸோ யாருமே வந்து பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம், உங்களுடைய ப்ராக்டிஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க, எல்லாமே வந்து கரெக்டான டைமில் கரெக்டாக வந்து முடிஞ்சிடும். சரியா, இந்த தகவலை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் வந்து வரப்போது, அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஜென்ரல் பேசேஜஸ் டிக்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. சரியா, ஏன்னா எக்ஸாமுக்கு வரப்போகிற பேசேஜஸ்லாம் வந்து நிறைய வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா, தேங்க்யூ.